Hi, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் சர்வர் 2008 டிஎன்எஸை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ R2 அப்படின்றது ரிலீஸ் 2. ஸோ இந்த விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டாலேஷன் போன வீடியோவில் இருக்குது. அது சம்மந்தமாக உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா இன்ஸ்டாலேஷனில் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் நம்ம சர்வர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா டிஎன்எஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அப்புறம் டிஎன்எஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போது எக்ஸைஸ்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சர்வர் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறமா அங்கே நீங்கள் ஸ்டார்ட் மெனுவை பார்ப்பீங்க. ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணிட்டு அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே சர்வர் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சர்வர் மேனேஜரை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வர் மேனேஜரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ரோல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது ஆட் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த ஆட் ரோல்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த டிஎன்எஸ் வந்துட்டு இதோ இங்கே இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல டிஎன்எஸ் அப்படின்னு தெரியுதா? ஸோ இதை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த டிஎன்எஸ் சர்வரை டிஎன்எஸ் சர்வரை செக் பண்ணிவிட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா சர்வர் ஒரு தடவை ரீஸ்டார்ட் ஆகும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்வர் பாஸ்வேர்டு மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை எழுதி வச்சுருங்க. ஸோ இப்போ இந்த டிஎன்எஸ் எதுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ டிஎன்எஸ் அப்படின்றது என்னென்னா டொமைன் நேம் சிஸ்டம், இல்லை டொமைன் நேம் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஎன்எஸ் எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் சர்வரை ரீச் பண்ணுறதுக்கு இந்த டிஎன்எஸ் உதவும். ஸோ இப்போ இந்த டிஎன்எஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்வர் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருந்ததுன்னா இந்த டிஎன்எஸ் சர்வர் அந்த ரெக்வஸ்ட்டை சர்வருக்கு போக விடாமல் அந்த ரெக்வஸ்ட்டை தானே வாங்கி சர்வர் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ அந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட்டை சர்வர் கொண்டு போய் கொடுக்கறது தான் இந்த டிஎன்எஸோட வேலை. ஸோ இந்த டிஎன்எஸோட இன்னொரு முக்கியமான வேலை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன், ரிவர்ஸ் லுக்கப் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிரியேட் பண்ணோம். அதில் ஜோன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோன் அப்படின்றது ஒரு ஃபைல். அந்த ஃபைலில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸை நேமாக மாற்றும், அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் நேமையும் ஐபி அட்ரெஸ்ஸாக மாற்றிக்கும். அதாவது எப்படி தெளிவாக சொல்லலான்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்கிறது www.google.com இல்லை www.yahoo.com அப்படின்னு தான் அடிப்போம். ஆனால் இந்த நம்ம நெட்ஒர்க் வந்துட்டு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டொமைன் நேம், இப்போ நான் கொடுத்தேன் இல்லையா www.google.com அப்படின்றது ஒரு டொமைன் நேம், சரிங்களா? ஸோ அந்த வெப்சைட் நேமை அது என்ன பண்ணிக்கும்னா, அது எந்த சர்வருக்குண்டான ஐபி அட்ரெஸோ அந்த ஐபி அட்ரெஸ்ஸாக மாற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம ரெக்வஸ்ட்டு நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு மூலமா இன்டர்நெட்டில் போய் தேடி நமக்கு அந்த ரெஸ்பான்ஸ் அந்த பர்டிகுலர் சர்வர்லேருந்து நம்ம கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இது மாதிரி ஒரு ஐபி அட்ரெஸை நேமாக ஒரு நேமை ஐபி அட்ரஸாகவும் மாற்றுறதுக்கு ஒரு டொமைன் நேம் தேவைப்படுது. இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் நடந்ததை ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு என்ன பண்ண முடியாதுன்னா, இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் என்னென்ன ஐபி அட்ரஸ், என்னென்ன வெப்சைட் நேம் அப்படின்றத புதுசாக ஒரு ஃபைல் அதை போட்டு க்ரியேட் பண்ணாமல் வச்சுருந்ததுன்னா தனித்தனியாக திரும்பி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த லுக் ஜோன் அப்படின்ற ஒரு ஃபைலு எந்த ஐபி அட்ரஸில் எந்த வெப்சைட் இருக்குது, எந்த வெப்சைட் நேமுக்கு எந்த ஐபி அட்ரஸ் அப்படின்றத ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கோம். இதை தான் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் ஃபார்வர்ட் ஜோன், ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேம்ஸை ஐபி அட்ரெஸாக கொடுக்கும். அதாவது இப்போ www.yahoo.com அப்படின்றதுக்கு உண்டான ஐபி அட்ரஸ் 1.10.5.6.251 அப்படின்றத ஒரு இன்ஃபர்மேஷனாக சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதே மாதிரி ரிவர்ஸ் லுக்கப் ஜோனில் 10.5.2.3.251 அப்படின்றது yahoo.com அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் லுக்கப் ஜோன். இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது கான்ஃபிகரேஷனை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணிவிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ்க்கு போயிடுங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸில் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டிஎன்எஸில் நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த சர்வர் 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பட்டனை ப்ளஸ் பட்டனை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் நியூ ஜோன் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த நியூ ஜோனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது அடுத்த நியூ ஜோன் விசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இதில்
நம்ம ப்ரைமரி ஜோன் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரைமரி ஜோன் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த ப்ரைமரி ஜோன் தான் நம்ம ஜோன் ஃபைல் எல்லாத்தையுமே டைரெக்டாக சர்வருக்கு அப்லோட் பண்ணோம். ஸோ கீழே கொடுத்துருக்கு பாருங்கள், கிரியேட்ஸ் அ காப்பி ஆஃப் அ ஜோன் தட் கேன் பி அப்டேட்டட் டைரக்ட்லி ஆன் திஸ் சர்வர். ஸோ அப்போ ப்ரைமரி ஜோன் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். ஸோ இந்த ப்ரைமரி ஜோன் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம். அந்த பேர் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஆர்கனைசேஷன், அதாவது உங்கள் கம்பெனியோட டொமைன் நேம் ஒன்று இருக்கும், அந்த டொமைன் நேம் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்குள்ளே தனியாக டொமைன் நேமுக்குள்ளே சப் டொமைன் நேம் ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்க, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு finance.  ஏதாவது ஒரு பர்டிகுலர் கம்பெனி நேம் .com அப்படின்னு வச்சுருப்பாங்க, சரிங்களா. அதே மாதிரி சேல்ஸ் .  அதே மாதிரி HR .  அதே மாதிரி turnaround.  இப்படி சொல்லிட்டு நிறைய சிஸ்டம்ஸை வச்சுருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு பேரை கொடுத்துக்கலாம், ஆனால் இது டொமைன் நேம் சர்வர் பேர் கிடையாது, சரியா. ஸோ அடுத்தது அந்த ஜோன் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியே சொன்னேன் இல்லையா, அந்த ஜோன் ஃபைல் எங்கே காப்பி ஆகி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஃபைல் நேமில் காப்பி ஆகி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அது கொடுக்குறப்ப என்ன பண்ணணும்னா, அந்த இந்த இடத்துல கொடுத்தீங்க இல்லையா trainingtech.net அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதோட .dns அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அப்படி பழசு ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலையே நீங்கள் அதை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டைனமிக் அப்டேட் வேண்டாம், டு நாட் அலோவ் டைனமிக் அப்டேட்ஸ்னு கொடுத்துருங்க. ஏன்னா நெட்ஒர்க்கில் கம்ப்யூட்டர்ஸ் மாறிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இதை மாற்றி வச்சுக்கும், அது நமக்கு தேவையில்லை. டு நாட் அலோவ் டைனமிக் அப்டேட்ஸ்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்தது, இப்போ எப்படி ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன் க்ரியேட் பண்ணோமோ அதே மாதிரி ரிவர்ஸ் லுக்அப் ஜோன், இந்த ரிவர்ஸ் லுக்அப் ஜோனில் ப்ரைமரி ஜோன் க்ரியேட் பண்ணுறோம். ப்ரைமரி ஜோனில் IPv4 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம நெட்ஒர்க் ஐடி என்ன அப்படின்றத கொடுக்கணும். நெட்ஒர்க் ஐபி அட்ரஸ் அப்படின்றது வேறு, நெட்ஒர்க் ஐடி அப்படின்றது வேறு. நெட்ஒர்க் ஐடி அப்படின்றது நீங்கள் எந்த கிளாஸ் ஆஃப் ஐபி அட்ரஸிங்க யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா ஐபி அட்ரஸை வந்துட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சியில் கிளாஸ் ஏல ஃபஸ்ட்டு ஆக்டெட் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் பார்ட், மற்ற மூணு ஹோஸ்ட் பார்ட். கிளாஸ் பியில் ஃபஸ்ட்டு ரெண்டு நெட்ஒர்க் பார்ட், மற்ற ரெண்டும் ஹோஸ்ட் பார்ட். கிளாஸ் சியில் ஃபஸ்ட்டு மூணு நெட்ஒர்க் பார்ட், அடுத்த ஒரு ஆக்டெட் வந்துட்டு ஹோஸ்ட் பார்ட், சரிங்களா. ஸோ நெட்ஒர்க் ஐடி வந்துட்டு அந்த எந்த பர்டிகுலர் கிளாஸோ அதில் இருக்கக்கூடிய நெட்ஒர்க் பார்ட்டை மட்டும் நம்ம இதில் போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன் சொல்லிட்டு க்ரியேட் ஆகிடும். அதை இப்போ சர்வர் மேனேஜரில் போயிட்டு நீ டிஎன்எஸ் இதில் போயிட்டு நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த trainingtech.net-ஐ ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ ஹோஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஸோ நியூ ஹோஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு பேரை கொடுக்கணும். பேரை கொடுத்துட்டு அது எந்த ஐபி அட்ரஸ் அப்படின்றதையும் கொடுத்துட்டு ஆட் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா நம்ம கான்ஃபிகரேஷன் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. இப்போ கான்ஃபிகரேஷன் முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஃபார்வர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டேப் இருக்கும். ஸோ எதுக்கு ஃபார்வர்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஒரு சர்வரை ஒரு டிஎன்எஸ்ஸால் ரீச் பண்ண முடியல அப்படின்னா அது அந்த ரெக்வஸ்ட்டை வேறு எங்கே கொண்டு போகணும் அப்படின்றது ஃபார்வர்டர்ஸ். ஸோ இந்த ஃபார்வர்ட் இப்போ சர்வர் 1 அப்படின்னு இருக்குங்க இல்லையா, ஸோ அதில் ஃபார்வர்டர்ஸ் கிளிக் பண்ணோடனே அந்த இடத்துல ஃபார்வர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அந்த ஃபார்வர்டர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் கிளிக் பண்ணோம். எடிட் கிளிக் பண்ணிட்டு எந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸ், அதாவது அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் எதுவோ அதை டைப் அடிச்சுட்டு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா, சேவ் சேஞ்சஸ்க்கு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், டிஎன்எஸ் அப்படின்றது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா டொமைன் நேம் சிஸ்டம். அந்த டொமைன் நேம் சிஸ்டம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுக்குற வெப்சைட் நேமை டைரெக்டாக நெட்ஒர்க்கில் இன்டர்நெட்டில் போய் தேட முடியாது. அதுக்கு பதில் அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்டிகுலர் நேமுக்கு உண்டான ஐபி அட்ரஸ் என்ன. அப்போ நேம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேம் அப்படின்றது ஒரு சர்வர் நேம் தான். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சர்வர்ன்றது ஒரு மெஷின். ஸோ அந்த மெஷினில் தான் இப்போ google.com தேடுறோன்னா கூகுளோட இன்ஃபர்மேஷன் பூரா அந்த மிஷினில் தான் இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு மிஷினில் தான் கூகுள் இருக்குமான்னு கேட்கக்கூடாது, ஏகப்பட்ட லொக்கேஷன்ஸில் கூகுள் சர்வர் வச்சுருப்பாங்க. நமக்கு கிட்டக்க எங்கே இருக்கோ அந்த பர்டிகுலர் மிஷினை தேடி போகும். ஸோ அந்த மிஷினை தேடி போகுது அப்படின்னா எப்படி போகும், ஐபி அட்ரஸ் வச்சு தானே. ஸோ அந்த ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அப்போது ஒரு டிஎன்எஸோட வேலை என்னென்னா, ஐபி அட்ரஸை வெப்சைட் நேமாகவும் வெப்சைட் நேமை ஐபி அட்ரஸாகவும் மாற்றுறது தான் அதோட முக்கியமான வேலை. ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபார்வர்ட் லுக்அப்
ரிவர்ஸ் லுக்கப் ஜோன்னு ரெண்டு கிரியேட் பண்ணுறோம். ஸோ சப்போஸ் நம்மளால் அந்த டிஎன்எஸ் வந்துட்டு அந்த சர்வரை ரீச் பண்ண முடியலன்னா ஃபார்வர்டர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம வேறு ஒரு சர்வரை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போது ஜோன் அப்படின்றது என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோன்ன்றது ஒரு ஃபைலு, அந்த ஃபைலில் என்ன இருக்கும், இந்த கன்வர்ஷன் ஐபி அட்ரஸ் டு நேம்ஸ் அண்ட் நேம்ஸ் டு ஐபி அட்ரஸ் கன்வர்ஷன்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.